தமிழகத்திலே இருக்கின்றனவோ, எங்கெல்லாம் சமண பள்ளிகள் இருக்கின்றனவோ, எங்கெல்லாம் தீர்த்தங்கரர்களுடைய திருவுருவங்கள் இருக்கின்றனவோ, எங்கெல்லாம் துறவிகள் பயன்படுத்திய படுக்கைகள் இருக்கின்றனவோ, அங்கெல்லாம் அந்த எலுமிச்சம் புற்களும் உண்டு, லெமன் கிராஸ் தமிழ் பிராமி கல்வெட்டுகளும் உண்டு. இந்த தமிழ் பிராமி கல்வெட்டினுடைய பழமை 2400 ஆண்டுகளுக்கு முன்னே என்பதனாலே மிக பழமையான மொழி தமிழ் என்பதற்கு கல்லாவணங்கள் இருப்பதனாலே தமிழுக்கு செம்மொழி தகுதியை கண்ணை மூடிக்கொண்டு வழங்கினார்கள். காலம் கடந்து வழங்கினாலும் அதை நாம் பெறுவதற்கு அடிப்படையாக இருந்தது நம்மை சார்ந்த கல்வெட்டுகள். இதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ளணும். ஒரு காலத்தில் தமிழகம் முழுக்க இருந்தோம். இன்றைக்கு நம்ம பொறியாளர் அடிக்கடி சொல்லுவார், மைக்ரோஸ்கோபிக் மைனாரிட்டி. அந்த அளவுக்கு சிறுத்து போனோம். அவ்வளவு சிறுத்த பின்னாலும் கூட அந்த சிறுபான்மை தகுதியை பெற முடியாமல் இருந்தோம். ஏறக்குறைய பொறியாளர் கூட வருவார், அப்பாண்டராஜன் கூட வந்திருக்கிறார், ஆயிலவாடி குப்புசாமி வந்திருக்கிறார். எவ்வளோ பேர் என்ன கூட நான் போகும்போதெல்லாம் அந்த துறை சார்ந்த அபிஷேக் சிங்வி, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் சிறுபான்மையர் ஆணையத்தினுடைய உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருக்கிற திரு சுதீர் லோடா, அவர் அவங்க கூட போய் கலந்துக்கிட்டார், அவங்க கூட தொடர்பு வைத்துக் கொண்டார். இன்னும் சொல்ல போனால் அந்த நகலையே முதல்ல பெற்றுட்டு எனக்கு தொலைபேசியில் அழைத்தவர் அவர். இப்படி அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் ராகுல் காந்தியை பார்த்தார்கள், தேசு ஜைனர்களுக்கு இந்தியாவிலே சிறுபான்மை தகுதியை வழங்கி இருக்கிறது. அவர்களுக்கு நாம நம்பி சொல்லணும். எப்படி சொல்லணும்? இதுல இன்னொன்று, இது வந்த உடனே நான் நமக்கு அட்மிஷன் இல்லை, ரோஸ்டர் இடஒதுக்கீட்டு முறையிலே தான், அரசு நிறுவனங்களிலே இடஒதுக்கீடு. ஆகையினாலே இப்போ எம்என்எம் ஜெயின் காலேஜ் இருக்கு, அங்கே போனால் அவர்கள் கொடுக்குற பிரிவு தான் நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வேறு சிலருடைய முயற்சினாலே மாற்றுகிறார்கள், அது வேறு செய்தி. நீங்கள் எல்லாம் நிரம்ப நிதியம் பெற்றிருக்கிறீர்கள், ஓர் 20 பேர்கள் சேருங்கள், ஆளுக்கு சில லட்சங்கள் என்று முன்பணம் வைத்து நீங்களே ஒரு அறக்கட்டளை ஏற்படுத்தி அதனுடைய இயக்குநர்களாக இருந்து கொண்டு இங்கே கல்வி நிறுவனங்களை ஏற்படுத்துவதற்கு தொடர்பு கொள்ளுங்கள், முயற்சி செய்யுங்கள். அது இந்த பிள்ளைகள் சேர்க்கைக்கு தடுமாற்றம் இல்லாமல் சேர்வதற்கு வழிவகுக்கும்னு ஒரு 10 பேர்கிட்ட சொன்னேன். அது என்னமோ இதுவல்லி இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுட்டு போறவங்க இப்ப என்ன சொல்றாங்க, நீங்க எங்க போனாலும் இதை பேசுங்க, நாங்க ஒரு 20 பேர் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி வருகிறோம்னு சொன்னாங்க. நான் அவர்களுக்கு என்ன சொன்னேன், ஐயா அரசு அலுவலர்கள், உயர் அலுவலர்கள், செயலர் தகுதியிலே இருக்கின்றவர்கள் 5 கோடி நாம கொடுக்க வேண்டியதில்லை. சிறுபான்மையோருக்கு வைப்பு தொகை டெபாசிட் இல்லை. அது மட்டும் இல்ல, ஒரு நிறுவனம் தொடங்குவதாக இருந்தால் விண்ணப்பம் போட்டு விட்டு தொடங்கலாம், அவ்வளவு சலுகைகள் இருக்கின்றன, இதையெல்லாம் செய்யுங்கள்னு சொன்னேன். அவர்கள் ஏதோ இணங்கி வருகிற மாதிரி தெரியுது. இதெல்லாம் நாங்க வழக்கம் போல நம்ம பொறியாளர் தான் முன்ன வைப்போம். ஏன்னு கேட்டீங்கன்னா நாம எல்லாவற்றையும் கொடுக்க வேணாம். நான் எவ்வளவு கேட்கறேன் தெரியுமா, 10,000 ரூபாய் சம்பாதித்தால் 1,000 ரூபாய் கொடுங்க. யாருக்கு? மதுரைக்கு, சமுதாயத்துக்கு. 1,000 உங்களுக்கு மனசு வரலையா, 500 கொடுங்க. அப்படி கொடுத்தாலே பல ஏழை பிள்ளைகள் படிக்க முடியும். இப்ப ஏழை பிள்ளைகள் நம்ம கிட்ட இல்ல, ஒரு 20 மக்கள் இருக்காங்களே. இது எங்க சொல்றான், மதுரையில். ஓர் 20 ஆண்டுகளுக்கு முன்னால் தந்த தொல்காப்பியம், சமணர்கள் தந்த சிறப்பதிகாரம், இதையெல்லாம் தந்த சமணர்களின் ஜோதி வந்து கொண்டிருக்கிறது என்று ஒலிபெருக்கையில அந்த மேடையில் இருந்து சொல்கிறார்கள். நாங்கள்லாம் அப்படியே அயர்ந்து போனோம், அடேப்பா எவ்வளவு பெரிய மாற்றம்னு. இந்த மாற்றங்கள் எல்லாம் விளையாட்டாக வரவில்லை. ஒரு 30 ஆண்டுகளாக நம்முடைய பொறியாளரும் அனந்தராஜ் அவர்களும் எல்லாம் மதுரையில் மேற்கொண்ட முயற்சிகளினாலே அந்த வெற்றியை நாம் பெற்றிருக்கிறோம், அந்த தகுதியை பெற்றிருக்கிறோம். அந்த தகுதியை தொடர்ந்து பெறுவதற்கும் காப்பாற்றிக் கொள்வதற்கும் நாங்கள் மட்டும் போனா போதாது, எல்லாரும் போகணும். நாங்க முக்குடையில் எழுதணும், ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பகுதியிலே இருந்து அங்க ஏதேனும் ஒரு மலையை தேர்ந்தெடுத்து அங்க பூஜை செய்து விட்டு மதுரை சமண பண்பாட்டு மன்ற வளாகத்திலே நாங்கள் யாரையாவது ஒரு அறிஞரை ஏற்பாடு செய்கிறோம், அந்த பேச்சை கேட்டு விட்டு மாலையிலே புறப்பட்டு வாருங்கள். இதுவரையும் யாராவது எந்த ஊர்ல இருந்தாவது
நாங்க இந்த மாதத்திலே இந்த மலையிலே இந்த பூஜை செய்கிறோம், இந்த கூட்டம் நடத்துகிறோம் சொல்லி நமக்கு நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ, இப்படி செய்வதனாலே நம்முடைய பண்பாட்டு கூறுகளை காப்பாற்ற முடியும்னு நாங்கள் முக்கடில் எழுதணும். ஒவ்வொரு ஊராக ஆரணி, வந்தவாசி, காஞ்சிபுரம், இப்படி எத்தனை ஊர்கள் இருக்கு. ஏதேனும் ஒரு ஊர் ஒரு 25 பேர்களோடு என்ன ஒரு 500 ரூபா செலவாகுமோ ஒரு ஆளுக்கு? ஆண்டுக்கு ஒரு முறை தான் உங்களுக்கு அந்த டேர்ன் வரும். இதையெல்லாம் செய்யணும். இதெல்லாம் செய்தால்தான் நம்முடைய இதை காப்பாற்ற முடியும். நாங்கள் மட்டுமே போய்கிட்டு இருக்கிறதுனால எந்த விதமான பயனும் வரும். நீங்கள் எல்லாம் அசையலன்னு சொன்னால் நாங்களே வெறுத்து போய் விட்டுருவோம். என்ன பண்ணுவோம்? வெறுத்து போய் விட்டு விடுவோம். நாம ஏன் ஒரு 4-5 பேர் இப்படி தொல்லைப்படணும், மற்றவர்கள் அதை பற்றி கவலைப்படவில்லையே என்று எங்களை சோர்வடைய செய்யாமல், இப்ப நான் பேசின பிறகாவது ஏதாவது ஒரு ஊர் நாங்க போறோம் அடுத்த மாதம் மதுரைக்கு அப்படின்னு சொல்லி அங்க போய் அந்த பொருள்களை காப்பாற்றுவதற்கு முயற்சி எடுக்கணும். மதுரைக்கு நிரம்ப கொடுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா நாங்கள் ஒரு நூலகம் ஏற்படுத்தணும். இன்னும் நிறைய இருக்கு, பணிகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. நானும் பொறியாளரும் கடன் வாங்கி வேலையை தொடர். நூலாக மேருமந்திர புராணத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். உங்களிலே பல பேர் அதை படித்திருப்பீர்கள், பிறர் படிக்க சொல்லி கேட்டிருப்பீர்கள். அந்த மேருமந்திர புராணம் தான் இந்த ராணி ராமதத்தை என்ற நாடகமாக சுருக்கமான வடிவிலே இப்பொழுது நடத்தி காட்டப்பட இருக்கிறது. இந்த நாடகத்தினுடைய பெயர் ராணி ராமதத்தை. ஏனென்று சொன்னால் மேரு மந்தரர் 2 கணதரர்கள். இந்த ராணி ராமதத்தை தான் பின்னாலே மேரு கணதரராக பிறப்பெடுத்து முக்தி அடைகிறார். இதுதான். ஜென்மம் கழிய மாறும் தொன்று இங்குண்டு ஜீவன் பிழைக்க செய்யும். கர்மம் கழிந்த கடையில்ல ஞானிகள் கண்டு 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 செய்தது. இந்த ஜென்மம் கழிய மாறும் தொன்று இங்குண்டு ஜீவன் பிழைக்க செய்யும். கர்மம் கழிந்த கடையில்ல ஞானிகள் கண்டு 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 செய்தது. நஞ்ஞான நற்காட்சி நல்லொழுக்கம் என்னும் நாமம் பெருமூலிகை. நஞ்ஞான நற்காட்சி நல்லொழுக்கம் என்னும் நாமம் பெருமூலிகை. மெஞ்ஞான முத்தர்கள் கூட்டிய மும்மணி மேன்மை மேன்மை மேன்மையானது. அந்த மெஞ்ஞான முத்தர்கள் கூட்டிய மும்மணி மேன்மை மேன்மையானது. இந்த ஜன்மம் கழிய மருந்தொன்று இங்குண்டு ஜீவன் பிழைக்க செய்யும். கர்மம் கழிந்த கடையில்ல ஞானிகள் கண்டு 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 செய்தது. வேறெந்த உலகினும் வேண்டினும் கிடையாத விலையில்லா நன்மருந்து. வேறெந்த உலகினும் வேண்டினும் கிடையாத விலையில்லா நன்மருந்து. அது கூறந்த உயிருண்டு குணமில்லை என்பதும் கூறும் 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 நிச்சயம். கூறந்த உயிருண்டு குணமில்லை என்பது கூறும் 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 நிச்சயம். பல்லாயிரம் கோடி பார்த்திபர் ஞானியர் பலருண்டு பலனடைந்தார். பல்லாயிரம் கோடி பார்த்திபர் ஞானியர் பலருண்டு பலனடைந்தார். அந்த பொல்லா பிறவி நோய் புனர்ஜென்ம தணுகாது, ஜல்தி 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 சாப்பிடும். இந்த ஜென்மம் கழிய மருந்தொன்று இங்குண்டு ஜீவன் பிழைக்க செய்யும். கர்மம் கழிந்த கடையில்ல ஞானிகள் கண்டு 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 செய்தது.